திருநாமம் சொல்லி அழைத்தால் அலை போல இன்பம் மோதும், கும்பிட்டு சேர்ந்து அழைத்தால் சிந்தைக்கு சித்தானந்தம். செல்வோமே மாமலை மேலே, சபரிமலை மேலே, சபரிமலை மேலே. திருநாமம் சொல்லி அழைத்தால் அலை போல இன்பம் மோதும், கும்பிட்டு சேர்ந்து அழைத்தால் சிந்தைக்கு சித்தானந்தம். செல்வோமே மாமலை மேலே, சபரிமலை மேலே, சபரிமலை மேலே. கல்யாண ரூபனையன் பொன்னையப்பன் சாமி ஐயப்பன், வில்லாளி வீரனாகும் கல்யாண ரூபனையன் பொன்னையப்பன் சாமி ஐயப்பன். இல்லாத வீடில்லை காடில்லை, இல்லாத மேடில்லை மாமலை இல்லை, இல்லாத வீடில்லை காடில்லை, இல்லாத மேடில்லை மாமலை இல்லை. எல்லோரும் அழைத்திடுவோம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சரணமையப்பா சாமி சரணமையப்பா. திருநாமம் சொல்லி அழைத்தால் அலை போல இன்பம் மோதும், கும்பிட்டு சேர்ந்து அழைத்தால் சிந்தைக்கு சித்தானந்தம். செல்வோமே மாமலை மேலே, சபரிமலை மேலே, சபரிமலை மேலே. எல்லாம் நமக்கையப்பன் பொன்னையப்போ சுவாமி ஐயப்போ, இல்லம் விட்டிறங்கினால் எல்லாம் நமக்கையப்பன் பொன்னையப்போ சுவாமி ஐயப்போ. சொல்லாத நாவில்லை நாடில்லை, சொல்லாத நாளில்லை நேரமுமில்லை, சொல்லாத நாவில்லை நாடில்லை, சொல்லாத நாளில்லை நேரமும் இல்லை. எல்லோரும் அழைத்திடுவோம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சரணமையப்பா சாமி சரணமையப்பா. திருநாமம் சொல்லி அழைத்தால் அலை போல இன்பம் போதும், கும்பிட்டு சேர்ந்து அழைத்தால் சிந்தைக்கு சித்தானந்தம். செல்வோமே மாமலை மேலே, சபரிமலை மேலே, சபரிமலை மேலே, சபரிமலை மேலே. ஐயப்பன் மார்கள் மாலை போட்டு இப்போ யாத்திரைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாலை போட்டு வந்தாங்க. இந்த ஐயப்பன் யாத்திரைக்கு ஏன் வர்றாங்க? யார் ஐயப்பன் கூப்பிட்டாரன்னா இவன் ஏன் வர்றாங்க அது தெரியல. யாருக்காச்சும் ஐயப்பனுக்கு வந்து நான் பார்க்கணுன்னு ஆசையாக வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? ஐயப்பன் மட்டும் பார்க்கல, வர்ற ஜனங்க இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு டூர் மாதிரி போகும்போது நாலு ஊர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் வருஷம் வருது அப்படின்ற நினச்சல வராங்க. ஆனால் ஐயப்பன் யாத்திரைன்றது எல்லா தெய்வங்களும் பார்த்துட்டு போகிறது தான், உண்மை இல்லைன்னு சொல்லலை, அது முக்கியம் கிடையாது. ஐயப்பனை பார்க்குறது தான் முக்கியம். இப்போது ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறோம், இதே மாதிரி மலையில் நெய் அபிஷேகம் பண்ணுறோம். அப்போது ஐயப்பன் மேலே நெய்யை விழறத்துக்கு, அதாவது நம்ம கொண்டு போகிற நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக, அதாவது அவர் மேலே விழறத்துக்காக விரதம் இருக்கிறோம், நம்ம விரதம் இருக்கிறோம். இந்த விரதத்துக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் வீட்டில் மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம்,
மற்றவங்களா அவரோட சகோதரியாக கூட இருக்கலாம், அவங்களுடைய உதவி இல்லாமல் மலைக்கு போகிறது வீண், போக முடியாது. ஏன்னா அவங்க அந்த நீங்கள் இருக்க விரத காலத்தில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ நீங்கள் வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டு போயிடுவீங்க, அவள் தான். மற்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்க தானே, அதனால் அவங்க தான் முக்கியமானவங்க. நம்மளை விட அதிகமாக விரதம் இருக்கிறது அவங்க தான், அவங்களுக்கு தான் முக்கியத்துவமே. அதனால் விரதம் வந்து நீங்கள் இருக்கிறதுனாலையும் மற்ற நாளையும் நீங்கள் விரதம் கிடையாது. நீங்கள் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தான், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நம்ம போராட்டத்தில்லாம் அவங்க வர முடியாது. ஏன்னா ஐயப்பன் மலைக்கு பெண்களை கூட இப்போ போட்டி போட்டுன்னுக்குறாங்க, அது போக முடியாது, அது அப்புறம் பிரச்சனை. இப்போ ஐயப்பன் மலைக்கு வர்றோம். இந்த சம்மதம், அதாவது நான் இருக்கிற விரத காலத்தில் எனக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்கிற சம்மதத்தோடு உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் மனைவிக்கிட்டேயோ யார்கிட்ட உத்தரவு வாங்கினீங்களா? அந்த மாதிரி உத்தரவு வாங்கின பிறகு தான் மாலை போடணும். மாலை போடுறது என்னத்தில் மாலை போடணும்? துளசி மணியில் தான் மாலை போடணும். அந்த துளசி மணி போடணும் மொழிய கருப்பு மணியோ வேறு எதுவும் போடக்கூடாது. வெள்ளி மணி சாமி குருசாமியெல்லாம் போட்டிருக்காங்க, வெள்ளி வந்து குறிப்பிடம் மாதிரி. என்னடா விஷயம்னா, நான் கூட முதல்ல ஒரு காலத்தில் குறிப்பு எடுத்துக்க ஆசைப்பட்டவன் தான். எனக்கு நாலா மலையில் ஆரம்பித்து ஏழாவது மலையில் எனக்கு உத்தரவாதம் வந்துட்டு எனக்கு பூஜைலாம் பண்ணிட்டாங்க மேலேயே. எங்களாம் உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க எங்கள் பீரியடில். அதனால் அவங்களா குருசாமியாக நம்ம கொடுத்தாங்களோ, நாங்களாம் தேடி போகல. அந்த குருசாமியாக போகிறது என்னடா விஷயம்னா, இப்போ கன்னிசாமிகளும் எதுவும் தெரியாது அவங்க செய்கிற தப்பு, பழமலை சாமிங்க போகிற தப்பு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அத்தனையும் பாதி பாதி வந்து அந்த குருசாமி சேர்ந்துடும். எந்த குருசாமியும் ஒழுங்காக இருக்க முடியாது, எல்லாத்தையும் சுமக்குறவங்க அவங்க. அதனால் குருசாமின்றது ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை தான். அதனால் பூஜா விதிகள் நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டும் போதாது, அது எப்படி செய்யணும் அப்படின்ற முறைகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் போடும்போது கருப்பு மணியே போடாதீங்க. கருப்பு மணி எந்த ஆகமத்துன்னு சொல்லலை, கருப்பு போடலாம், அதாவது போடக்கூடாது. கருப்பு ஆடை தான், கருப்பு ஆடையும் நீல ஆடையும் தான். காவி ஆடை வந்து சன்னியாசின்னு பேர், அது நெருப்புன்னு பேர். என்னடா விஷயம்னா, அதை கட்டிட்டால் மறுபடியும் குடும்பத்துக்கு வரக்கூடாது, குடும்ப வாழ்க்கைக்கு வரக்கூடாது. அதனால் அது கட்டக்கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கிறவங்க கட்டினா கூட பிரச்சனை கிடையாது. அதனால் சின்ன வயசாக இருக்கிற நம்ம சாமிமார்கள் எப்போவுமே நீலம் அல்லது கருப்பு தான் உடுத்த வேண்டும். கருப்பு தான் சிறந்தது, அது எந்த மாதிரிலும் கிடையாது. ஐயப்பன் யாத்திரை என்பது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான். இப்போ ஐயப்பன் மலையில் இருக்குது அந்த சாமி. இப்போ நம்ம போகிற மாலை, அதில் 108 தெய்வஸ்தலங்கள்னு சொல்கிறோம். 108 மணி இருந்து 108 தெய்வஸ்தலங்கள், அது வந்து எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. சிலது வந்து பூலோகத்தில் இருக்குது, ஒன்று வந்து மேலோகத்தில், ஒன்று பாதாளோகத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் போக முடியாது, அதை நான் தாங்குகிறேன். அதனால் அதுக்கு தான் இந்த மணி மாலை. மணி மாலை வந்து விரதம் இருந்துட்டு வான்னு சொன்னது ஐயப்பன் மட்டும்தான். அவர் எப்படி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கைப்பட ஓலச்சுவடியில் எழுதியிருக்கார். அது பந்தளத்தில் இருக்குது, அந்த ராஜா குடும்பத்தில் இன்றைக்கி கூட இருக்குது, எப்படி விரதம் இருந்துட்டு வரணுன்ட்டு. அதை வந்து அகத்திகர் சொல்லி, அகத்திகர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கார், பந்தள ராஜா கிட்ட சொல்லி பந்தள ராஜா நம்ம சொன்னார், அதை வழியாக பண்ண பண்ணுறோம். அப்போது 48 நாள் விரதம் இருக்கிறோம். அந்த 48 நாள்ன்றது என்ன, அது என்ன கணக்கு 48 நாள்? ஏன் அப்படின்னா, சாமிங்க தெரிஞ்சுக்கிங்க, இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லணும். நம்ம எல்லாருமே வந்து கிரகத்தினால் பாதிக்கப்பட்டவங்க. அந்த கிரகங்கள் மேலேருந்து நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த கிரகம் 9, அது 27 நட்சத்திரத்துக்குள்ளே அடக்கம். 27 9 என்னாச்சு, 27 9 36, 12 ராசிக்குள்ளே அந்த கிரகங்கள் எல்லாமே அந்த நட்சத்திரங்களாம் அடக்கம். 12 கட்டத்தில் அது கூட்டி என்ன வருது, 48 நாள். இந்த 48 நாளில் நீ இன்ன ராசியோ, நான் ஜாதகம் பார்த்து எழுதுனா கூட நான் ராசி கரெக்டாக எழுதுனான்னு அது அப்புறம் பிரச்சனை, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதனால் அந்த ராசி எதுன்னு தெரியாததுனால எல்லா தெய்வத்தையும் வேண்டுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து நான் ஐயப்பன் மலைக்கு போகிறேன், எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்குறோம். அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுருந்தா நம்ம போகிறோம். அதனால் அந்த 48 நாள் தவறாமல் விரதம் இருக்கும். 48 நாள் முடிஞ்ச மறுநாள் தான் இருமுடி கட்டணும். அந்த 48 நாள் முடிஞ்சு போகிறவன் தான் அந்த 18 படி மேலே வைக்கணும். அந்த 18 படியும் பயங்கரமான சக்தி வாய்ந்த நெருப்பாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் நெருப்பாக இருக்கிறது. உன்னுடைய கோரிக்கைக்கு போயிட்டு ஐயப்பங்கிட்ட மேலே சேரணும்னா நீ ஒழுங்காக விரதம் இருந்துட்டு போவோம். அந்த 18 படியும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம், குல தெய்வம் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், அத்தனை தெய்வங்களும் தலையால் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க.
ஒருத்தர் கால்பட்டாவும் நம்ம தொட்டு கும்பிட்றோம். அப்போ நம்ம இஷ்ட தெய்வமே தலையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது, அது மேலே நீ எட்டு வைக்கிறதுனால நீ எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். இந்த கருப்பாடை போகிறதுனாலே மாலை போகிறதுனாலே நம்ம ஐயப்பன் ஆயிடுறோம். ஐயப்பன் ஆயிரும் பேர் என்னவோ தெரியாது, நான் என்ன பண்ணுறோம் சாமி சாமின்னு கூப்பிட்றோம். அப்போ பேர் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாப்புறம் கோவிந்தா ராமான்னு சொல்லிட்டு கூட சாமி சேர்த்து கும்பிட்றோம். வீட்டில் இருக்கிற பெண்களை கூட நான் என்ன பண்ணுறோம் சாமின்னு சொல்கிறோம். சின்ன குழந்தைங்கள கொச்சை சாமி அது மாதிரி மணிகண்ட சாமின்னு அப்படி நம்ம கூப்பிட்டுக்கிறோம். அப்படி கூப்பிடக்கூடிய புனிதமான சாமி பயணத்தை நம்ம இப்போ துவங்கியிருக்கிறோம். இதுக்கு நம்ம பரிசுத்தமாக மாறிடணும். ஐயப்பன் யாத்திரைன்றது பணிவு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம நடந்துக்கணும். ஒழுங்காக கீழ் வயசில் போகணும், ஒழுங்காக வரணும், முன்ன பின்ன பட்சம் போகக்கூடாது. ஐயப்பனை பார்க்குற வரணும், ஐயப்பன் எண்ணமாகவே இருக்கணும், அந்த சரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரணங்கள் இருந்தால் தான் எல்லாமே எல்லாம் நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம விரதம் இருக்கிறோம், பொட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த பொட்டு எப்படி வைக்கணும் தெரியுமா? திருநீர் அது ஐயன்னு வச்சுருக்காருப்பார், அந்த மாதிரி பட்டையாக வச்சு வைக்கணும். ஏன்னா தண்ணியில் குழச்சி வைக்கிறது தான் முக்கியமானது. அது உங்களுக்கு பழக்கம் இருக்காமல் இருக்கும். நம்ம டெய்லி காலையில் மாலையில் தண்ணி குளிக்கிறோம், தலையில் ஈரம் இருக்குது, அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துறோம் திருநீர். அதுக்கு திருநீர் ஒன்று பட்டை அந்த ரெண்டு கணத்தை சேர்த்த மாதிரி வைக்கணும். இப்போ மொட்டை அடித்தா என்ன பண்ணுறோம், சந்தனம் பூசுகிறோம். சந்தனம் எதுக்காக போகிறோம், உள்ளே வந்து மண்டையை குளிர்ச்சியாக வச்சுருக்கணும், அந்த வெயில்னால் எஃபெக்ட்லாம் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற நீர் எடுத்துட்டால் ஹீட் ஆகிடும், அந்த ஹீட்டை லெவல் பண்ணுறதுக்கு சந்தனம். ரெண்டு கண்ணை போட்டு வைக்கிற மாதிரி வைக்கணும். இந்த சாமிங்க வச்ச மாதிரி நீட்டாக திருச்சொன்ன மாதிரிலாம் வச்சா அது அக்னி மாதிரி, அதை ஜுவாலையை நம்ம தாங்க முடியாது. ஏற்கனவே ஐயப்பன் நெருப்பு அப்படிக்கு மேலே வச்சோம்னா அது ஸ்டைலுக்காக வைக்கிறது இல்லை, அது மாதிரி வச்சா அது நெருப்பு ஜுவாலை மாதிரி அதை தாங்கணும், நிறைய பிரச்சனைகள் உண்டாகிடும். அதனால் சாதாரணமாக ரெண்டு பொட்டு வைக்கணும். குங்குமம் வந்து அம்பாள் பகவதி அப்படி சொல்கிறது, அவங்க நம்ம கூட துணையாக இருக்கணும். ஏன்னா தாய், அந்த தாய் இருந்தால் எல்லாத்தையும் காப்பாற்றுவாள், அம்மான்னு போய் விழுந்தால் எல்லாமே காப்பாற்றுவாங்க. அதுக்காக அது பொட்டு வைக்கிறோம். ரெண்டு புருவத்தை சேர்த்து எந்த காரணத்து கொண்டும் யாரும் பொட்டு வைக்காதீங்க. அதனால் வீட்டில் குழப்பமும் பிரச்சனைகள் தான். பெண்கள் கூட சொல்கிறேன், எந்த சாமியுமே பொட்டு வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வைக்கவே வைக்காது. இந்த காலத்து குட்டி பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு புருவத்துக்கும் மூக்கு மேலே வச்சுக்கிறாங்க, சைனஸ் ப்ராப்ளம் வரும், கண் தூக்கம் வராது, பிரச்சனைகள் விட்டு போகாது. அதனால் அது தூக்கி வைக்கணும். துரியம் சொல்லக்கூடிய மூன்றாவது கண் இருக்கிற இடத்துல தான் அந்த பொட்டு வைக்கணும். சரி, விரதம் என்னன்னா, விரதம் என்றால் என்ன? நான் விரதம் இருக்கிறேன், ஆஹா நான் ஒரே வேளை சாப்பிட்றேன், ரெண்டு வேளை நான் டிஃபன் சாப்பிட்றேன், ரெண்டு வேளை மூக்கு பிடிக்கி தான் சாப்பிட்றாங்க, நான் டிஃபன் சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்காங்க, அது விரதமா? இல்லை ரெண்டு வேளை நான் சாப்பிட்லப்பா, ஒரே வேளை சாப்பிட்டு இருக்கிறேன்பா, அது விரதமா? நான் தரையில் படுக்கிறேன்பா, பெட்டிலெல்லாம் படுக்கலப்பா, ஃபேன் இந்தோட ஃபேன் போட்டுக்கலப்பா, நான் கொசு கடிக்கு சிக்கல படுக்கிறேன்பா, செல்லு இந்தோட படுக்கிறேன்பா, அது விரதமா? அப்போ விரதம் என்றால் என்ன? இப்போ நம்ம சாமி இருக்கார், ஒரு பொருளை வாங்க போகிறோம். உதாரணமாக ஒரு வருஷக்கடை வாங்குகிறோம், ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ இருக்கும்? அதே 50 ரூபாய்க்கு வாங்கினா? அது மாதிரி தான் விரத காலத்தில் நம்ம ஐயப்பனுக்கு வாங்கிறதுக்கு விரதம் இருக்கணும். கொஞ்சமாக விரதமாக இருந்தால் கொஞ்சம் தான், அதிகமாக விரதம் இருந்தால் அதிகமாக, அது ஜென்ரல். இப்போது ஒரு பொருளை வாங்கினேன்னு என்ன பண்ணுறோம், ஒரு பேனா வாங்கணும், என்ன பண்ணுறோம், காசு வேணும். காசு வேணும் என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டால் காசு சம்பாரித்து நம்ம விருப்பமான ஒரு பொருளை வாங்குகிறோம். இவ்வளோ அதுக்கு இருக்கும்போது ஐயப்பங்கிட்ட கொடுத்து என்னத்தை வாங்குவேன்? ஐயப்பன் இருக்கார்ப்பா, ஐயப்பன்கிட்ட என்ன கொடுத்து வாங்க போகிற, அவர்கிட்ட அவருக்கு என்ன கொடுத்தா நம்மளுக்கிட்ட வரும், நீ கேட்குறது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், ஐயா நான் கேட்குறது கிடைக்கிற வரலாம், நான் அடம்புட்டு குழந்த மாதிரி இருப்பேன், தரையில் பட்டு பொருள்வேன், எனக்கு வேண்டியது கொடுக்கணும். உண்மையான அன்பு, ஒரு குழந்தை இருக்குது அம்மா மேலே பாசம்தான், கீழே வரும்போது பொட்டுன்னு கொடுக்குறாங்க, ஆனால் அதனால் அடிக்கிறதுனால அந்த குழந்தை மேலே பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கண்டிப்புன்றது இருக்கும், அந்த கண்டிப்பு ஐயப்பங்கிட்டையும் இருக்கும். நம்ம என்ன கேட்டு வாங்குறது, அதுக்கிட்ட அடம்பிடிச்சாகிற குழந்த மாதிரி, குழந்தைக்கிட்ட பால் பசிக்குது கேட்குது, நீ பழம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோ, பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்கி வச்சேன், காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சேன், அழுதுன்னே இருக்கும். அது பால் கொடுத்தா தான் சரியாகும். அதனால் நீ கேட்குறது கிடைக்கிற வரையிலும் நீ அழுது கொண்டு இரு, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இரு, அதான் கிடைக்கும். அதான் எப்படி ஐயா விரதம் என்பது என்ன, உன்னை அடைந்து உன்னை கேட்டு நான் பெறுங்கிற வரையில் என்னுடைய வைராகத்தை விட மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் நான் கீழே தவழமாட்டேன், நான் எந்த விரதத்தன்மையிலேருந்து வழுவ மாட்டேன்,
விரதத்தன்மையோடு இருப்பேன், உன்னை வந்து பார்த்து என்னுடைய அனுகிரகம் கிடைக்கிற வரையிலும் நான் அப்படி இருப்பேன்றதான் வைராக்கியம். சாப்பிட்றதோ சாப்பிடாமல் போகிறதோ ஒரு பொழுது இருக்குதோ அது அப்புறம் பிரச்சனை. நான் முன்னே அடையும் வரலை நான் விரதமாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். சாமி சொன்ன மாதிரி இருக்கிறேன், ஐயப்பன் சொன்ன மாதிரி இருக்கிறேன், எனக்கு நீ நான் கேட்டதை கொடு, இதுதான்பா விதி. நம்ம திரும்ப வந்த பிறகு திரும்ப அந்த கந்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு அதே மாதிரி கற்பூரம் கொடுத்து தேங்காய் வச்சுட்டு, ஐயா நான் வந்துட்டேன், நீ வெளியே போய்டு, நான் வெளியே போகிறேன் என்பதில் நீ உள்ளே போய் எங்கள் வீட்டை காப்பாற்று, அதுதான் சாட்சி. நீ உள்ளே போயிட்ட, நான் வந்துட்டேன், ஆனால் நீ வெளியே போய்டு, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அதனால் அவர் அமுச்சு விட்டுணும். அமுச்சுட்டு உள்ளே போயிட்டு உடனே உட்காரக்கூடாது, நடு வாசலில் காமாட்சி மலைக்கு ஏற்றி வச்சு கொண்டு வந்த பொருளோட மூணு முறை வளம் வந்து அதை நடுவுட்டில் காமாட்சி மலைக்கோடு எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வீட்டில் வாங்கி அதுக்கப்புறம் பேசி உங்கள் கதையில போனால் மறுநாள் தீட்சை எடுக்கலாம். இதுதான் ஐயப்பன் ஆட்டம் ஆரம்பமும் முடியும். பார்த்து செஞ்சுக்கிறீங்களா? வேறு என்ன சாமி வேணும்? தென்னை மரம் அப்படின்றது என்னப்பா? உன்னை வளர்த்ததை விட ஒரு தென்னங்கன்று வளர்த்துருந்தா கூட இடமே கிடச்சிருன்ற என்னத்துக்கு சொல்கிறாங்க? தென்னை மரத்தினுடைய எல்லா பகுதிகளும் உலகத்துக்கு பயன்படும். அது வேர்லேருந்து ஆரம்பித்து மேலே இலையிலேருந்து அது இளநீர்லேருந்து எல்லாமே அது மரத்துலேருந்து எல்லாமே பயன்படும். அது மாதிரி இன்னும் உலகத்துக்கு பயன்படணும். அதுக்கு 18 18 தத்துவமே வேறு. நான் இந்த பக்கம் முடிச்சிட்டேன்பா, அதுக்கு நான் உலகத்தில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டேன், என்ன ஒன்று மோட்சத்துக்கு கூப்பிட்டு போயிடு அப்படின்றதுக்கு அதுக்கு சாட்சியாக 18 வைக்கிறோம். அந்த 18 ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சிடணும். வீட்டில் வச்சு ஒரு 10 முன்னாடியாச்சும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். தனியாக எடுத்து முன்னே திரும்ப வரக்கூடாது, அங்கே சேர்த்துணும். சாமி சாரணும். இப்போ 3வது மணி கட்டின்னு போகிறோம், அந்த மணியை தந்து நம்ம பூஜை பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன பலன்? சரணம். ஒரு மனிதனுக்கு மாலை என்றது கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். அந்த மாலை விரதம் காலங்கள் வரையிலும் கழுத்தில் இருக்கிறது அதை விட பெரிய பாக்கியம். கழுத்தில் இருந்து ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுற வரை நமக்கு கிடைக்கிறது அதை விட பெரிய பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியங்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த விரதத்தன்மையை, ஐயப்பனை போகிற விரதத்தன்மை மாலை போட்டு தான் இப்போ எல்லாருமே ராகவேந்தர்லாண்டு அப்புறம் மேல்மருவத்தூர் அந்த போகிறாங்களே, அப்போ முருகனுக்கு போகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் விரதம் வந்து இப்போ அவங்க பார்த்து போட்டுக்கிட்டான ஒழிய முதல் முதல்ல விரதம் இருந்துட்டு வந்தது ஐயப்பன் தான். இப்போ 3வது மலை கேட்டார். ஒரு மனிதனுக்கு முதல் மலை கன்னிசாமி என்னன்னு தெரியாது, மலையில் என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுங்களை பயமுறுத்த மாதிரி அனுபவம் வரணத்துக்காக பழமலை சாமிகள் இதை செய்ய அதை செய்யணும் பயமுறுத்தி வேலை வாங்குவாங்க. ஆனால் வேலை அவங்க தான் செய்யணும். ஒரு கன்னிசாமி என்ன மாதிரி வயசான குருசாமி கையை பிடிச்சிருந்தான்னா அந்த மலை ஈஸியாக ஏறிடலாம், எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும். அந்த அளவுக்கு பவர் கன்னிசாமிக்கு உண்டு. இப்போ வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி மலைக்கு போகிறீங்க, மலைக்கு போது எப்படி போவீங்க? யாருன்னா பழமலைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டை விட்டு மலைக்கு போகும்போது இருமுடி கட்ட போகும்போது எப்படி கலந்து போவீங்க, எப்படி போவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பகவானே, யாராச்சும் ஒருத்தர் சொன்னால் தானே அதனுடைய விளக்கங்களை சொல்ல முடியும். தேங்காய் உடைச்சிட்டு திரும்ப போயிடும். ஏன் தேங்காய் உடைக்கிறீங்க? அது என்ன இருக்குது? தேங்காய் உடைக்காமல் போனால் ஒத்துக்க மாட்டாரா? ஐயப்பனை திட்டக்கூடாது, ஐயப்பன் வர சொல்ல ஒன்று, நீயாக தான் போகிற பார்க்கறதுக்கு, அதனால் அது கிடையாது. அது மாதிரி மாலை வந்து கிடைக்கிறது அது மாதிரி எப்படி முதல் மலையோ அதே மாதிரி 3வது மலை குழந்தை மணிகண்டன் பேர். என்றைக்கு மாலை போடுறோமோ அன்றைக்கே மணியை போட்டுடணும், சேர்த்து போட்டுடணும். அந்த மணியை வந்து பூணூல் மாதிரி போடணும். அந்த பூணூல் மாதிரி போட்டால் தான் அதனுடைய மதிப்பு என்னான்னா உபநயம் சொல்லுவாங்க. அந்த உபநயம் சொல்லக்கூடிய பூணூல் மாதிரி போடும்போது அதனுடைய பவரே அதிகமாகிடும். என்னடா விஷயம்னா அந்த மணி கிங்கினி கிங்கினின்னு வீட்டில் ஆட ஆட வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தியெல்லாம் போயிடும். ஒரு குழந்தை சின்ன குழந்தை துள்ளி விளையாடும் போது வெளியேந்து வர்றாங்க, கோவமாக சண்டை போட்டுன்னு போகணும்னு சொல்லிட்டு வராங்க, அந்த குழந்தை பார்த்தோன்னா என்னாகும்? சைலண்ட் ஆகிடும். அந்த கோவம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அது கை தூக்கிச்சேன்னா இன்னும் ஐஸ் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி சந்தோஷங்கள் இருக்குமோ அதை விட பன்மடங்கு சந்தோஷம் இருக்கும். இந்த மணி ஆடுனா செல்வங்கள் சேரும், துஷ்ட தத்துக்கெல்லாம் ஓடி போயிடும், கிட்ட இருக்காது, அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஒரு மனிதனுக்கு முதல் மாலை, அதே மாதிரி 3வது மாலை. 3வது மாலை கட்டின மணி, அதாவது மணி போட்டிருக்கு இல்லையா, அந்த மணி வந்து குழந்தை மணிகண்டன், குழந்தை பேர் இல்லாதவங்க சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த மணியை கோயிலிருந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி
அவங்க கோரிக்கை நிறைவேற்றணும்னா மறுபடியும் அது சில முறையோடு எடுத்து போயிட்டு இருமுடியில் சேர்த்து திருப்பி அதை அனுப்பிச்சிடணும். அது நம்மக்கிட்ட வச்சுக்கூடாது. அது ரொம்ப மோசமானது நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதனால் மணி வந்து குழந்தை மணிகண்டன். அதே மாதிரி 18வது படி ஒரு ஆட்டு ஆட்டிடும், எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஒரு வழி பண்ணிவிடும். 18 சாமி, அதனால் 18ங்கிறது சாதாரணமல்ல. அந்த 18 இந்த மூணுத்தையும் கடந்துட்டேன்னா வாழ்க்கையே கடந்த மாதிரி. இதுக்குள்ளே ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் யார், என்ன, எப்படி, அவன் என்ன பூஜை பண்ணான், என்ன செஞ்சான், எதுக்காக வந்தான், ஐயப்பனுடைய ஜென்மம் என்ன, அதுக்கு முன்னாடி சாஸ்தா, அந்த சாஸ்தாவை தான் நீ தேங்காய் உடச்சிட்டு வர்ற. காவல் தெய்வம்னு பேர் இருக்கிற காவல் தெய்வனுக்கெல்லாம் ஹெட்டு யாருன்னா ஐயப்பன் தான். கீழே வந்து 18ஆம் படியில் யார் இருக்கார், கருப்பர் இருக்கார். கருப்பனுக்கு மதுரையில் ஒரு இடம் இருக்குது, பெரிய அருவாலாம் வச்சுருப்பாங்க, அழகர் மலைன்னு பேர். அது கீழே இருக்குது, கருப்பசாமி இருக்குது. அந்த பெரிய பெரிய அந்த வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான படிக்கட்டில் இருக்கிறவன் காவல்காரன். அந்த காவலனுக்கு தலைவன் யாருன்னா ஐயப்பன். ஐயப்பன் சைவம், மற்றெல்லாம் அசைவம். அந்த ஐயப்பன்கிட்ட எவ்வளோ பக்தியாக இருக்கணும், காவல் தெய்வமாக இருக்கணுமா, நம்ம போகும்போது சாஸ்தான் முதல் பிறவி, அதாவது பிறவியே இல்லாத இருக்கும்போது அவர் சாஸ்தான் பேர். எருமையில் பேட்டை சொல்கிறதுல அந்த இடத்துல இருக்கிற சாஸ்தா, அவர் தான் முதல்ல வணங்கணும். பேட்டை துள்ளிட்டு வாபரை வணங்கிட்டு, சாமி குருநாதனே திரும்ப சாஸ்தாவே சரணம் சொல்லி கூப்பிடுவோம். சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம். வரம் கொடுக்கும் கீதனை அருளை தருமாண்டவனை அன்பருக்கு மித்திரனை இரம் தாழ்த்தி வணங்கிடுவோ ஹரிகர சுதன் ஐயப்பனை. சரணமையப்பா, 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 அப்பா சரணமையப்பா. பன்னிரு கையன் சோதரா.
சுவாமி புன் ஐயப்பா மலங்கார பிரியனே, ஓம் மழுதா நதியே, ஓம் மழுதை மலை ஏற்றமே, சனமையப்பா மன்னதான பிரபுவே, சனமையப்பா மாவத்தில் காப்பவனே, சனமையப்பா ஆதிசக்தி மகனே, சனமையப்பா மாரியங்கா ஐயாவே, சனமையப்பா மாறுமுகன் சோதரனே, சனமையப்பா மிஞ்சிப்பாறை கோட்டையே, சனமையப்பா மிச்சை தவிர்ப்பவனே, சனமையப்பா ஓ மிருமுடி பிரியனே, ஓ மிருகிய ஜோதியே, சனமையப்பா ஓ மின்தமி சுவையே, சனமையப்பா ஓ மீசனின் திருமகனே, சனமையப்பா ஓ மீடில்லா தெய்வமே, சனமையப்பா ஓ முடும்பாறை கோட்டையே, சனமையப்பா ஓ முன்மை பரம்பொருளே, சனமையப்பா ஓ முத்தவனே சத்தியனே, சனமையப்பா முத்திரத்தில் உதித்தவனே, சனமையப்பா முரல் கோழி தீர்த்தமே, சனமையப்பா முலகாலம் காவலனே, சனமையப்பா மூமை கருள் புரிந்தவனே, சனமையப்பா ஓ மூழ்வினை அழிப்பவனே, சனமையப்பா வெங்கல் குல தெய்வமே, சனமையப்பா ஓம் எருமேலி வாசனே, எருமேலி சாஸ்தாவே, ஓ மேகாந்த மூர்த்தியே, ஓ மேழை பங்காலனே, ஓ மைங்கரன் தம்பியே, ஓ மைந்துமலை கதிபதியே, சனமையப்பா ஓ மையப்பா தெய்வமே, சனமையப்பா ஓ மையமெல்லாம் தீர்ப்பவனே, சனமையப்பா மொப்பில்லா திருமணியே, சனமையப்பா ஓ மொழிரும் திரு விளக்கே, சனமையப்பா ஓ மோம்கார பரம்பொருளே, சனமையப்பா ஓ மோதுமறை பொருளே, சனமையப்பா ஓம் கருத்த சுவாமியே, ஓம் கண்கண்ட தெய்வமே, சனமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே, ஓம் கரிமலை இறக்கமே, சனமையப்பா கரிலந்தோடே, சனமையப்பா கருப்பண்ண சுவாமியே, சனமையப்பா கலியுக வரதனே, சனமையப்பா கல்லிடங்குன்றே, சனமையப்பா கற்பூர பிரியனே, சனமையப்பா கற்பூர ஜோதியே, சனமையப்பா காந்தமலை ஜோதியே, சனமையப்பா காலங்கட்டி நிலையமே, சனமையப்பா குருதட்சன் அளித்தவனே, சனமையப்பா குருமகனின் கோழி தீர்த்தவனே, சனமையப்பா குருவின் குருவே, சனமையப்பா குளத்துப்புழை பாலகனே, சனமையப்பா சகலகலை வல்லவனே, சனமையப்பா சக்தி பூஜை கொண்டவனே, சனமையப்பா சபரிக்கரில் செய்தவனே, சனமையப்பா சபரி பீடமே, சனமையப்பா சரங்குத்தி ஆளே, சனமையப்பா சரணகோஷ பிரியனே, சனமையப்பா சர்க்குரு நாதனே, சனமையப்பா சாந்த ரூபனே, சனமையப்பா சாந்தி தரும் பேரழகே, சனமையப்பா சாஸ்தாவின் நந்தவனமே, சனமையப்பா சிவ வைணவ ஐக்கியமே, சனமையப்பா சிவன்மால் திருமகனே, சரணமையப்பா சுவாமியே, சரணமையப்பா சுவாமியே, சரணமையப்பா சுவாமியே, சரணமையப்பா பகவானே, சரணமையப்பா சுவாமியே, சரணமையப்பா தெய்வமே, சரணமையப்பா குல தெய்வமே, சரணமையப்பா தேவசேக பிரியனே, சரணமையப்பா ஓம் சுவாமியே, சரணமையப்பா ஓம் சுவாமியே, சரணமையப்பா ஓம் குருவின் குருவே, சரணமையப்பா குளத்துப்புழை பாலகனே, சரணமையப்பா சகலகலை வல்லவனே, சரணமையப்பா சக்தி பூஜை கொண்டவனே, சரணமையப்பா சபரிக்கரில் செய்தவனே, சரணமையப்பா சபரி பீடமே, சரணமையப்பா சரங்குத்தி ஆளே, சரணமையப்பா சரணகோஷ பிரியனே, சரணமையப்பா சர்க்குரு நாதனே, சரணப்பா திரு பம்பையின் புண்ணியமே, சரணமையப்பா திரு ராமர் பாதமே, சரணமையப்பா திருவேணி சங்கமே, சரணமையப்பா தீப ஜோதி திருவொலியே, சரணமையப்பா தீராத நோய் தீர்ப்பவனே, சரணமையப்பா துளசிமணி மார்பனே, சரணமையப்பா தூய உள்ளம் அளிப்பவனே, சரணமையப்பா நாகராச பிரபுவே, சரணமையப்பா நித்ய பிரம்மச்சாரியே, சரணமையப்பா நிறைவுள்ளம் தருவோனே, சரணமையப்பா நீலவசரதாரியே, சரணமையப்பா நீலிமலை ஏற்றமே, சரணமையப்பா நெய்யபிஷேக பிரியனே, சரணமையப்பா பகவானின் சந்நிதியே, சரணமையப்பா பக்தர்கள் இன்பனே, சரணமையப்பா பதினெட்டாம் படியே, சரணமையப்பா பந்தலமாமணியே, சரணமையப்பா பம்பாநதி தீர்த்தமே, சரணமையப்பா பம்பா விளக்கே, சரணமையப்பா பம்பையில் பிறந்தவனே, சரணமயாசனே, சரணமையப்பா மகர ஜோதி, சரணமையப்பா மணிகண்ட பொருளே, சரணமையப்பா மஞ்சமாதா திரு அருளே, சரணமையப்பா மாளிகைபுரத் அம்மனே, சரணமையப்பா மண்புலி வாகனனே, சரணமையப்பா வாவரின் தோழனே, சரணமையப்பா வில்லாளி வீரனே, சரணமையப்பா விபூதி பிரியனே, சரணமையப்பா வீரமணி கண்டனே, சரணமையப்பா சாமியே, சரணமையப்பா ஓம் சாமியே, சரணமையப்பா ஓம் சாமியே, சரணமையப்பா 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 சரணமையப்பா.
ஓம் சுவாமி. ஓம் கன்னிமூலகனவை பகவானே, ஓம் அச்சன் கோயில் அரசே, ஓம் மதுர்வெட்டு பிரியனே, ஓம் அப்பாச்சி மேடே, ஓம் அரிகர சுதனே, ஓம் அலங்கார பிரியனே, ஓம் மழுதா நதியே, ஓம் மழுதை மலை ஏற்றமே, ஓம் மன்னதான பிரபுவே, ஓம் ஆபத்தில் காப்பவனே, குல தெய்வமே, ஓம் எரிமேலி சாஸ்தாவே, ஓம் எரிமேலி வாசனே, ஓம் ஏகாந்த மூர்த்தியே, ஓம் ஏழை பங்காளனே, ஓம் ஐங்கரன் தம்பியே, ஓம் ஐந்துமலை கதிபதியே, ஓம் ஐயப்பா தெய்வமே, ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே, ஓம் ஒப்பில்லா திருமணியே, ஓம் ஒளிரும் திருவிளக்கே, ஓம் ஓம்கார பரம்பொருளே, ஓம் மோதுமறை பொருளே, ஓம் கடுத்த சுவாமியே. தேவி மாரே, ஈஸ்வரி மாரே, ஐயப்பா சரணம் அப்பா, ஐயப்பா குருவின் குருவே, ஐயப்பா குருவின் குருவே, ஐயப்பா என் குருநாதா, ஐயப்பா என் குருநாதா, ஐயப்பா சண்முகநாதா, ஐயப்பா சண்முகநாதா, ஐயப்பா சுவாமி அப்பா, ஐயப்பா வரணம் அப்பா, ஐயப்பா காப்பாயப்பா, ஐயப்பா சுவாமி மாறே, ஐயப்ப மாறே, ஐயப்பன் மாறே, சுவாமி மாறே, ஏற்றிவிடையா தூக்கி விடையா, ஏற்றி விடையா, தேக பலந்தா பாத பலந்தா, பாத பலந்தா ஏத பலந்தா, குருவின் குருவே ஐயப்பா, குருவின் குருவே ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, வில்லாளி வீரா வீரமணி கண்டா, வில்லாளி வீரா வீரமணி கண்டாளி வீரா, வீரமணி கண்டா வீரமணி கண்டா, சுவாமி அப்பா ஐயப்பா, சரணம் அப்பா ஐயப்பா, வரணம் அப்பா ஐயப்பா, காப்பாயப்பா ஐயப்பா, காப்பாயப்பா ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, தேவன் சரணம் தேவி சரணம், தேவன் சரணம் தேவி சரணம், தேவி சரணம் தேவன் சரணம், ஈஸ்வர சரணம் ஈஸ்வரி சரணம், ஈஸ்வரி சரணம் தேவன் சரணம், சுவாமி மாறே ஐயப்ப மாறே, ஐயப்பன் மாறே சுவாமி மாறே, வில்லாளி வீரா வீரமணி கண்டா, வீரமணி கண்டா வில்லாளி வீரா, வீரமணி கண்டா வீரமணி கண்டா, காணி பொண்ணு ஐயப்பா, ஓம் சுவாமி கண்ணமையப்பா, ஓம் சுவாமி கண்ணமையப்பா, வில்லாளி வீரனே கண்ணமையப்பா. பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம், ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம், மனசு முழுதும் ஜெய ஜெய மங்களம், சுப சுப மங்களம், ஜெய ஜெய மங்களமே, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, நாங்கள் செய்யும் பூஜை நலமே பெறவே ஜெய ஜெய மங்களமே, சுவாமியே சரணம் ஐயப்பா,
சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தரின் பூஜையை பரிவுடன் ஏற்பாய் ஜெய ஜெய மங்களமே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆரணின் பாலா பரமதயாலா ஜெய ஜெய மங்களமே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சனமையப்பா. சபரிமலை வாழ்கின்ற சுவாமியே ஐயா. தர்மமே உருவான சுவாமியே ஐயா. சபரிமலை வாழ்கின்ற சுவாமியே ஐயா. தர்மமே உருவான சுவாமியே ஐயா. பதினெட்டு படி மீது வாழ்கின்ற தேவா. பதினெட்டு படி மீது வாழ்கின்ற தேவா. பாண்டிய மன்னனாம் பந்தல செல்வா. பாண்டிய மன்னனாம் பந்தல செல்வா. வாழ்வெண்ணும் கடல் தாண்டி மதியேறி சென்று மன்னவா உன் வீறு விழிதன்னை கண்டு. வாழ்வெண்ணும் கடல் தாண்டி மதியேறி சென்று மன்னவா உன் வீறு விழிதன்னை கண்டு. தாழ்வென்றும் பாராமல் தரணியில் என்றும். தாழ்வென்றும் பாராமல் தரணியில் என்றும். சத்தியம் இதுவென்று நம்பியே வந்தோம். சத்தியம் இதுவென்று நம்பியே வந்தோம். சபரி மாமலையாம் எங்கள் சஞ்சலங்கள் தீர்ப்பாய். அபயம் தந்திடுவாய் ஐயப்பா ஆறுதல் கூறிடுவாய். அபயம் தந்திடுவாய் ஐயப்பா ஆறுதல் கூறிடுவாய். சுவாமியே சபரிக்கு வந்தால் சாப விமோச்சனம் அதுவே மெய்யப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. புலி மேல் அமர்ந்து புன்னகை செய்யும் எழிமுகம் தோன்றிடுதே. புலி மேல் அமர்ந்து புன்னகை செய்யும் எழிமுகம் தோன்றிடுதே. பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே பொத்தொளி பாய்ந்திடுதே. பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே பொத்தொளி பாய்ந்திடுதே. சபரியில்லை என் தரிசனம் கண்டபின் சஞ்சலம் ஓய்ந்ததுவே. சபரியில் ஐயன் தரிசனம் கண்டபின் சஞ்சலம் ஓய்ந்ததுவே. சாந்தியில் நெஞ்சம் தவழ்வதை உணர்ந்தோம் சத்தியம் ஓங்கிடுதே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சபரிக்கு வந்தால் சாப விமோச்சனம் அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. எத்தனை மனிதர் எத்தனை வேதம் எத்தனை வேண்டுதலோ. எல்லோர் குரலும் ஒன்றேயாகும் சக்தி சபரியிலோ. எத்தனை மனிதர் எத்தனை வேதம் எத்தனை வேண்டுதலோ. எல்லோர் குரலும் ஒன்றேயாகும் சக்தி சபரியிலோ. அத்தனை பேரும் ஐயப்பா சரணம் என்றே அவனை கண்டார். அமைதியில் நின்றார். அன்பால் கூடுகின்றார். சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சபரிக்கு வந்தால் சாப விமோச்சனம் அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. பம்பை நதியின் சங்கீதம் நமது பாவம் கரைத்திடுதே. பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவ பாடம் உரைத்திடுதே.
பம்பை நதியின் சங்கீதம் நமது பாவம் கரைக்கிடுதே. பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவ பாடம் உரைக்கிடுதே. கண்கள் காந்தமலையின் ஜோதியை கண்டது புண்ணியமே. கண்கள் காந்தமலையின் ஜோதியை கண்டது புண்ணியமே. கனிந்த யோக முத்திரை காட்டும் காட்சி அற்புதமே. கனிந்த யோக முத்திரை காட்டும் காட்சி அற்புதமே. புலி மேல் அமர்ந்து புன்னகை செய்யும் எழில்முகம் தோன்றிடுதே. புலி மேல் அமர்ந்து புன்னகை செய்யும் எழில்முகம் தோன்றிடுதே. பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே புத்தொளி பாய்ந்திடுதே. பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே புத்தொளி பாய்ந்திடுதே. சபரியில்லை என் தரிசனம் கண்டபின் சஞ்சலம் ஓய்ந்ததுவே. சபரியில் ஐயன் தரிசனம் கண்டபின் சஞ்சலம் ஓய்ந்ததுவே. சாந்தியில் நெஞ்சம் தவழ்வதை உணர்ந்தோம் சத்தியம் ஓங்கிடுதே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சபரிக்கு வந்தால் சாப விமோச்சனம் அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. அதுவே மெய்யப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சத்தியமாய பதினெட்டாம் படிகளே சத்தியமாய பதினெட்டாம் படி கதிபரே ஒன்னாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா. ஐயனே பொன் ஐயப்பா. சாமி ஐயப்பா.
பொன் ஐயப்பா, சாமி பொன் ஐயப்பா, என் ஐயரே பொன் ஐயப்பா, சாமி எல்லாரோடு சரணம் ஐயப்பா, பனிரெண்டாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா, சாமி பொன் ஐயப்பா, ஐயரே பொன் ஐயப்பா, சாமி எல்லாரோடு சரணம் ஐயப்பா, பதிமூலாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா, தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திருட வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொன்னு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாடும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தனையன.